டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 66, மக்கள் இனத்தாருக்கு ஆண்டவர் அளிக்கும் தீர்ப்பு. ஆண்டவர் கூறுவது இதுவே, விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளை உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். அவர்களுக்கு இளம் காளையை வெட்டி பலியிடுவதும் மனிதரை கொலை செய்வதும் ஒன்றாம், ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பதும் நாயின் கழுத்தை முறிப்பதும் ஒன்றாம், உணவு படையலை படைப்பதும் பன்றியின் இரத்தத்தை ஒப்பு கொடுப்பதும் ஒன்றாம், நினைவு படையலாகிய தூபம் காட்டுதலை செய்வதும் சிலைகளை வணங்குதலும் ஒன்றாம். அவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து எடுத்துள்ளனர், தங்கள் அருவறுப்புகள் மீது அவர்கள் உள்ளம் மகிழ்கின்றது. நானும் அவர்களுக்குரிய தண்டனையை தேர்ந்து கொள்வேன், அவர்கள் அஞ்சுகின்றனவற்றை அவர்கள் மீது வரச் செய்வேன். ஏனெனில் நான் அழைத்த போது எவரும் பதில் தரவில்லை, நான் பேசிய போது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. என் கண்முன்னே தீயவற்றை செய்தார்கள், நான் விரும்பாதவற்றை தேர்ந்தெடுத்தார்கள். ஆண்டவரின் வாக்குக்கு நடுநடுங்குவோரே, இதை கேளுங்கள். என் பெயர் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கும் உங்கள் உறவின் முறையார், நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு ஆண்டவர் தம் ஆட்சியை காண்பிக்கட்டும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள்தான் வெட்கமடைவார்கள். இதோ நகரில் பேரொளி கேட்கின்றது, திருக்கோவிலில் பேரோசை எழுகின்றது. ஆண்டவர் தம் பகைவருக்கு தக்க பதிலடி கொடுப்பதால் எழும் இறைச்சலை அது. வேதனை வருமுன்னே சியோன் பிள்ளை பெற்றாள், பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவே ஈன்றாள். இத்தகைய நிகழ்ச்சி பற்றி கேள்வியுற்றவர் யார்? இதே போன்ற ஒன்றை பார்த்தவர் யார்? ஒரே நாளில் நாடு ஒன்று உருவாகிட இயலுமா? ஒரு நொடி பொழுதில் மக்களினம் ஒன்று பிறக்கக்கூடுமா? ஆனால் வேதனை ஏற்பட்டவுடனே சியோன் தன் பிள்ளைகளை பெற்றுவிட்டாள். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதலில் நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர்தம் பகைவருக்கு எதிராய் மூழும் என்பதும் அறியப்படும். இதோ ஆண்டவர் நெருப்பென வருவார், அவர் தேர்கள் புயலென விரையும், கொழுந்து விட்டெறியும், தம் சினத்தை கொட்டுவார். தீப்பிழம்பென அவர்தம் கண்டனம் வருகின்றது. தம் நெருப்பையும் வாளையும் கொண்டு மானிடர் அனைவர் மீதும் ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு வழங்குவார். எண்ணிறந்தோரை ஆண்டவர் கொன்று விடுவார். தோட்ட வழிபாட்டிற்கென தங்களை தூய்மைப்படுத்தி தீட்டகற்றுவோர், அதற்கு அணியணியாய் செல்வோர், பன்றி எலி இவற்றின் இறைச்சி மற்றும் அருவறுப்புகளை உண்போர் ஆகிய அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களுக்கிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்கள் இனத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு புல் வில்வீரர் வாழும் லூது தூபால் யோவான் தொலையில் உள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்கள் இனத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமிலுள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் என் முன்பே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழித்தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர். அமாவாசை தோறும் ஓய்வு நாள் தோறும் ஆனிடர் அனைவரும் என் முன் வழிபட வருவர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் புறப்பட்டு சென்று என்னை எதிர்த்து கிளர்ச்சி செய்தோரின் பிணங்களை காண்பார்கள். அவர்களை அரிக்கும் புழு சாவதில்லை, அவர்களை எரிக்கும் நெருப்பு அணைந்து போவதில்லை. மானிடர் யாவருக்கும் அவர்கள் ஓர் அருவறுப்பாக இருப்பார்கள். இது வாழ்வு தோறும் கிறிஸ்துவின் அச்சது கிறிஸ்துவே உமக்கு புகழ்.